Hi friends, vitamins கான shortcut video பார்க்க போறோம். இந்த வீடியோல both தமிழ் and English இருக்கு and இந்த vitamin shortcut கான notes உம் description pageல இருக்கு. நீங்க அந்த லிங்க்கையும் download பண்ணிக்கோங்க. இதுல வந்து vitamins, chemical name, deficiency disease. So exam based ஆ இது மூணுமே கேக்குறாங்க. First vitamin A பாருங்க. இதனுடைய vitamin name வந்து retinol அப்படி இல்லனா carotenoids. विटामिन ए नाले எல்லாருக்குமே தெரியும் எதுல அதிகமா இருக்குனா கேரட்ல இருக்கும் சோ கேரட் எல்லாரும் சாப்பிட சொல்வாங்க எதுக்காகனா விட்டமின் ஏ கிடைக்கும்னு அதுலமா அது வந்து ரெட் கலர் அத ஆரஞ்சு கலர் இருக்கும் சோ அது அப்படியே ரெட் னு கன்சிடர் பண்ணிக்கோங்க அதனால ரெட்டினால் கேரோட்டினாய்ட்ஸ் கேரட் நல்லா சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்னு சொல்வாங்க அதனால தான் நைட் blindness அப்படி இல்லனா ஹைப்பர் கேரோடோசிஸ் சோ இதுலயும் பாருங்க அந்த கேரோடோசிஸ் அதுலயே அந்த கேரட்ன்றது வருது இது வந்து தடித்தோல் நோய் சொல்றாங்க தமிழ்ல And night blindness வந்து அதாவது நைட் நேரத்துல கண்ணு தெரியாம போறதா இன்னொரு நோய் தான் வந்து நிக்டாலோபியா சோ இதுவும் பாத்துக்கோங்க ஓவராலா விட்டமின் ஏ னா ரெட் கேரட் கண்ணு தெரியாது அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா விட்டமின் ஏ சி டி இ கே இது பாப்போம் இதுதான் வந்து தண்ணில கரையாத விட்டமின் வாட்டர் இன்சால்யூபிள் விட்டமின் சொல்வாங்க நெக்ஸ்ட் பி ல வந்து கிட்டத்தட்ட B1 ல இருந்து B12 வரைக்கும் இருக்கு இதெல்லாம் வந்து தண்ணில கரையக்கூடிய விட்டமின் சொல்லுவாங்க அந்த ஆர்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் A C D E K பாத்தலாம் நெக்ஸ்ட் B பார்க்கலாம் இது வந்து அஸ்கார்பிக் ஆசிட் இதோட கெமிக்கல் நேம் இதுதான் இருக்கலே விட்டமின்ல முன்னாடி கண்டுபிடிச்ச விட்டமின் இது குறையறதனால என்ன நோய் வருதுனா ஸ்கர்வி வருது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா C for corn ஞாபகம் வச்சுக்கோங்க கார்னா நிறைய ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுவாங்க அத கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் Next one vitamin D ओड़ा name एन्ना calciferol so इदु कोरेयरदनाल एन्ना नोय वरुदुना rickets and osteomalacia तमिळ वंदु एलुम्बु मेलिवु vitamin D नाले मेन वंदु calcium दा so calcium वंदु कंडिप्पा एलुम्बुक्कु தேவை osteo नाले अदुकाना அந்த word கான meaning என்னன்னா எலும்பு தான் so calcium osteo rickets இதுதான் vitamin D ஞாபகம் வச்சுக்கோங்க Next one vitamin E இதோட கெமிக்கல் நேம் வந்து tocopherols அப்படி இல்லனா tocotrienols குறையறதனால என்ன நோய் வருதுனா less fertility அப்படினா மலட்டு தன்மை இது எப்படி ஷார்ட்கட் வைக்கிறது தெரியல இருந்தாலும் சொல்றேன் E இருக்குல E வந்து அங்க இங்கேயும் போயிட்டு இருக்கும் சோ அதான் 2 and E உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட கூடாது சொல்வாங்க அப்படியே சாப்பிட்டனா இந்த fertility problem வருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க Next one vitamin K விட்டமின் கே ஓட கெமிக்கல் நேம் என்னன்னா ஃபைலோகுயினோன் அது குறையறதனால என்ன நோய் வருதுனா நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட் இரத்தம் உறையாமை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கே ஃபார் கிங் னு ஞாபகம் வச்சுக்கோங்க கே கிங் குயின் சோ அந்த அந்த ராஜ பாரம்பரியல தான் அந்த இரத்த பாசம் அதிகம்னு சொல்வாங்க அதனால பிளட் னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பி விட்டமின்ஸ் சோ இதெல்லாம் வாட்டர் soluble விட்டமின் சொல்வாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க TR NPP BFC ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சிக்க முடியும் ஏன் அப்படினா T னா thiamine R னா riboflavin N னா niacin P னா pantothenic acid and இன்னொரு P வந்து pyridoxine and B வந்து biotin F வந்து folic acid C வந்து cyanocobalamin சோ இதுதான் B விட்டமின்ஸ்ல வர அந்த கெமிக்கல் நேம் எல்லாமே இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா அத ஆர்டர் பண்ணிட முடியும் ஃபர்ஸ்ட் T பாப்போம் ஷார்ட்கட்ல T அதான் விட்டமின் B1 thiamine இது குறையறதனால என்ன நோய் வருதுனா பெரிபெரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தை தான் வந்து பாடியில வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் சோ அது வந்து பெரிய பெரிய அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விட்டமின் B2 இதோட கெமிக்கல் நேம் வந்து riboflavin இது குறையறதனால என்ன நோய் வருதுனா cracking of skin tongue reddish eye தோல் நாக்கு அரிப்பு மற்றும் சிவந்த கண்கள் சோ B1 1 ல வரது மட்டும் winning கிடையாது 2 ல வரது win தான் அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் விட்டமின் B3 சோ நம்ம வந்து TR பாத்துறோம் நெக்ஸ்ட் NPP அதான் விட்டமின் B3 B5 B6 B4 கிடையாது அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க B3 ஓட நேம் வந்து நயாசின் அப்படி இல்லனா நயாசின் அமைட் சொல்றாங்க ஸோ இதோட டெஃபிஷியன்ட்னால வர நோய் என்னென்னா பெல்லாக்ரா ஆர் 4D சிண்ட்ரம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோய். ஸோ 3ன்னு வருது, டெஃபிஷியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4ன்னு வருது. அதாவது 3 நாள் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தான் 9 9ன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு B5, விட்டமின் B5யோட கெமிக்கல் நேம் வந்து பேண்டோத்தெனிக் ஆசிட். அண்டு இது குறையிறதுனால என்ன நோய் வருதுன்னா பேரஸ்தீசியா, அதாவது அளவுக்கு மீறிய உணர்தல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா பேண்ட்டு பர்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமில் போய் இதோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து B1, B2, B3, B5, B6, B7, B9, B12 எழுதுருங்க. அதுக்கப்புறம் இந்த TR NPP BFC அதை எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அதோட டெஃபிஷியன்ட் வந்து ஈஸியாக எழுதிடலாம். B6 இதுக்கான நேம் வந்து பைரோடாக்சின். அண்ட் இதோட டெஃபிஷியன்ட்னால அனேமியா. இங்கே வந்து நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டமின் B6 அண்டு விட்டமின் B12 ரெண்டுமே இதோட டெஃபிஷியன்ட்னால அனேமியா தான் வருது. ஸோ 6 அண்டு 12, அனேமியானா ரத்த சோகை. ஸோ அனேமியானா பிளட்டு வந்து ஒரு பையில எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு விட்டமின் B7, இதோட கெமிக்கல் நேம் வந்து பயோட்டின். அண்ட் டெஃபிஷியன்ட்னால டெர்மட்டிட்டிஸ் ஆர் அண்டு என்டரிட்டிஸ், தோல் அழற்சி மற்றும் வலிப்பு தாக்குதல். ஸோ பயோ டேர்ம்னா வந்து ஸ்கின்னு. ஸோ பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்கின்னு தான் இருக்கும், அதான் பயாலஜி. பயாலஜினாலே ஒரு பாடி தான், ஸோ அது ஃபுல்லாக ஸ்கின்னு இருக்கும், அதான் டேர்ம். நெக்ஸ்ட்டு விட்டமின் B9, இதோட நேம் வந்து ஃபோலிக் அண்டு ஃபோலினிக் ஆசிட். டெஃபிஷியன்ட்னால வர்றது வந்து மேகலோபிளாஸ்ட் அண்டு ப்ரெக்னென்ட் பர்த் டிஃபெக்ட்ஸ், நியூரல் டியூப் டிஃபெக்ட், அதாவது நரம்பு குழாய் குறைபாடு. ஸோ நியூரல்னால் வந்து பிரெயினோட ஒரு யூனிட் தான் நம்ம சொல்லுவோம் நியூரான்ஸ். அது கரெக்டாக பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அவங்க வந்து ஃபுலிஷாக போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின். ஸோ சைனோகோபாலமின், B12னாலே கோபால்ட்டுன்னு மீனிங். இதனுடைய டெஃபிஷியன்ட்னால மெகலோபிளாஸ்டிக் அனேமியா. ஸோ B6லேயும் பார்த்திங்கன்னா அனேமியா தான், B12லும் அனேமியா தான். B12 ஓவரால் ஷார்ட்கட். இதுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் குரூப் 2A 24 VAO 2019 இதுக்கான டெஸ்ட் பேட்ச் June 10 ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மாடல் டெஸ்ட்டு June 5 ஸ்டார்ட் ஆகுது, எல்லோரும் எழுதுங்க. தேங்க்யூ.